ஒன்று அடக்குமுறை சட்டங்களை பற்றியது. அடக்குமுறை சட்டங்களில் தடா புடா போன்றவை குற்றவியல் சட்டங்கள். குறிப்பிட்ட குற்றத்தின் பேரில் தான் அந்த சட்டங்களை பயன்படுத்த முடியும். ஆனால் நிசா இண்டஸ்ட்ரியை போன்றவை தடுப்பு காவல் சட்டங்கள். குற்றம் நிகழும் என்று சந்தேகித்து அதற்காக முன்கூட்டி கைது செய்து சிறையை அழைப்பதற்கான சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பூர்வாசிரம பெயர் உண்டு. அதுதான் ரவுடர் சட்டம். இந்த ரவுடர் சட்டத்தை எதிர்த்துத்தான் ஜாலியன் வாலாபாக் போராட்டமும் அந்த படுகொலையும் நிகழ்ந்தன. பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து வந்த இந்த அடக்குமுறை சட்டங்களை மனநிலை கொண்டு காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்திற்காக போராடுகிற ஒரு இயக்கமாக, இந்திய தேசிய இயக்கமாக, வருங்கால இந்திய அரசமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு வரைவு குழுவை 30களிலே அமைத்தது. அந்த குழுவிலே மோதிலால் நேருவும் இருந்தார், ஜவஹர்லால் நேருவும் இருந்தார். அந்த குழுவிலே அவர்கள் விவாதித்தார்கள், சுதந்திர இந்தியாவில் இது போன்ற தடுப்பு காவல் சட்டங்கள் தேவையா என்பது பற்றி. ஜவஹர்லால் நேரு அது தேவையில்லை என்று எதிர்த்தது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட தடுப்பு காவல் சட்டங்களின் துணை கொண்டுதான் இந்த நாட்டை ஆள முடியும் என்றால் ஒரே ஒரு நாள் கூட அந்த ஆட்சி உட்கார நான் விரும்பவில்லை என்று அவர் சொன்னார். ஆனால் 1947 தொடங்கி மீண்டும் 52 பொது தேர்தலுக்கு பிறகு 64 மறைகிற வரைக்கும் 17 ஆண்டு காலம் ஜவஹர்லால் நேருவின் ஆட்சி ஒரு நாள் கூட அடக்குமுறை சட்டம் இல்லாமல் நடைபெறவில்லை. ஜவஹர்லால் நேருவினுடைய ஆட்சி மட்டுமல்ல, அடுத்து வந்த லால் பகதூர் சாஸ்திரி, பிறகு வந்த இந்திரா காந்தி அம்மையார், இப்படி அடுக்கடுக்காக வரிசையா சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட சட்டங்களின் துணை கொண்டுதான் ஆண்டார்கள். 64 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிளவு ஏற்பட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் இதே தமிழ்நாட்டில் கடலூர் சிறையில் ஓராண்டு காலம் டிஐஆர் சட்டத்திலே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதே டிஐஆர் சட்டத்திலே தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கலைஞர் கருணாநிதி பாளையங்கோட்டை சிறையில் அழைக்கப்பட்டார். இது எல்லோர் மீதும் போராடுகிற எல்லோர் மீதும் பாய்ந்து இருக்கலாம். இதுல ஒன்றும் விதிவிலக்கே கிடையாது. யார் பிரதமராக இருந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் 77 வரைக்கும் அடக்குமுறை சட்டம் இல்லாத ஒரு காலமே கிடையாது, ஒரு நாள் கூட கிடையாது. இந்திய தேசத்தை தேச பாதுகாப்பு சட்டமா தேசிய பாதுகாப்பு சட்டமா எப்படி மொழிபெயர்ப்பது என்று விவாதிக்கலாம். தேசம் என்றால் ஒரு மக்கள் சமுதாயத்தை குறிக்கும். இந்திய தேசம் என்று ஒன்று இல்லை. ஆனால் அப்படி இருப்பதாக வைத்துக் கொண்டால் இது இந்திய சமுதாயத்தை பாதுகாக்கிற சட்டம் இல்லை, இது உண்மையில் இந்திய தேசியத்தை பாதுகாக்கிற சட்டம். எந்த வகையான தேசியத்தை 1905 சுதேசி இயக்கத்தில் தொடங்கியது, அந்த தேசியத்திற்கும் மன்மோகன் சோனியாவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த சுதேசி இயக்கத்தை அழித்துதான் உலகமயம் இந்தியாவை பன்னாட்டுக்கு கூறு போட்டு நிற்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிற இந்த புதிய இந்திய தேசியம் இருக்கிறது. மல்லாதிக்கு இந்திய தேசியம், மக்கள் உரிமைகளை ஒடுக்குகிற தேசியம், உழவர்களை நீங்கள் விவசாயத்தை கைவிட்டு விடுங்கள் என்று சொல்லுகிற தேசியம், சிறுவணிகளை ஒழித்து கட்டுகிற தேசியம், வாழ்வாத்திகளின் தேசியம், போர்களின் தேசியம், சிறப்பு பொருளிய மண்டலங்களுடைய தேசியம், இந்த தேசியம் தான் இன்றைக்கு இந்த சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்படுகிறார். மொழி நலன் இன நலனுக்கு எதிரான ஆதிக்க இந்திய தேசியம் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பர்களே, இந்தியாவின் தேசிய கொடி 47 ஆகஸ்ட் 15 ஏற்றப்பட்டு விட்டது. ஆனால் 47 பிறகு 52 அரசமைப்பு வந்த பிறகு 77 வரைக்கும் இந்திய நாட்டில் எந்த சட்டத்திற்கும் தேசிய என்ற அறைமொழி கிடையாது. இந்திய தண்டனை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், குற்றவியல் நடைமுறை சட்டம், என்ன சட்டத்தின் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதனுடைய முகப்புறையில் மட்டும்தான் ஒரே ஒரு இடத்தில் தேசம் என்ற சொல்லே இருக்கிறது. நேஷன் என்ற சொல்லே அம்பேத்கர் வரைந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த உறுப்பிலும் இல்லை, எந்த விதியிலும் இல்லை. இந்திய நேஷன், இந்திய தேசம், இந்திய தேசிய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு என்கிறார்கள், அப்படி எதுவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை.
எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நெருக்கடிகளை பிறந்ததற்கு பிறகு 76 இந்திரா காந்தி கொண்டு வந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் 42 திருத்தத்தில் தான் முதல் முதலாக இந்திய அரசமைப்பு சட்டத்திற்குள் தேசம் என்ற சொல்லும், தேசிய இறைமை என்ற சொல்லும், தேசிய ஒருமைப்பாடு என்ற சொல்லும் வலிந்து நுழைக்கப்பட்டன. நெருக்கடி காலத்தை 77 பொதுத் தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய முன்முயற்சியினால் ஜனதா என்ற ஒன்றுபட்ட கட்சி உருவாக்கப்பட்டு காங்கிரஸ் துணை தெரியப்பட்டது. இந்திரா காந்தியும் தோற்றார், சஞ்சய் காந்தியும் தோற்றார். பசுவும் தோற்றது, கன்றும் தோற்றது. ஏனென்றால் அப்போது அவர்களுக்கு சின்னம் பசுவும் கன்றும். தென்னகத்திற்கு வெளியே இந்த 4 மாநிலங்களுக்கு அப்பால் வங்கத்தை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் வட மாநிலங்களில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி கிடையாது. முதியவர் மொராஜி தேசாய் நாட்டின் பிரதமரான 42 திருத்தத்தை கைவிட்டார்களா, மறுதிருத்தம் செய்தார்களா? இல்லை. ஒன்றே ஒன்று நடந்தது. ஒரு முழு புரட்சி என்று சொல்லப்பட்ட மக்கள் எழுச்சியின் விளைவாக காங்கிரஸ் துணை தெரியப்பட்ட காரணத்தினால், அதிலும் குறிப்பாக மிசோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட தலைவர்கள் தலைமையேற்ற ஒரு இயக்கமாக இந்த ஜனநாயக இயக்கம் இருந்த காரணத்தினால் மிசா சட்டம் கைவிடப்பட்டோசாரை கைவிடவில்லை, நியாரை கைவிடவில்லை. ஆனால் மிசா சட்டம் ரத்து செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலே பல பேருடைய பெயரோடு மிசா சேர்ந்தது. ஆனால் அதே ஜனதா கட்சி அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சராக இருந்த சரண் சிங், ஐநூறுத்துறை அமைச்சர் வாஜ்பாய், தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அத்வானி, உள்துறை அமைச்சர் சரண் சிங், ஜாட்டுகளின் தலைவர், அவர்தான் 80 இந்த நாட்டில் மிசா போன்ற ஒரு சட்டம், பாதுகாப்பு சட்டம் இல்லாமல் நாட்டை ஆள முடியாது என்று கூறி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறமே என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதை கொண்டு வந்தது அதே ஜனதா அரசாங்கம். சரண் சிங் தான் கொண்டு வந்தார். மிசாவிலே சிறையில் அடைக்கப்பட்ட சரண் சிங் தான் என்எஸ்ஏ கொண்டு வந்தார். இது எதை காட்டுகிறது என்றால், இந்தியா என்ற இந்த இயற்கைக்கு செயற்கை கட்டமைப்பை கட்டி காப்பதற்கு, ஒடுக்குண்ட மக்களின் போராட்டங்களை ஒடுக்குவதற்கு, பழங்குடிகளுக்கு சொந்தமாக இருக்கிற இயற்கை செல்வத்தை கொள்ளையடித்து அயலவனுக்கு விற்பதற்கு இந்த பொருளியல் கொள்கைகள், அதற்கு பொருத்தமான அரசியல் கொள்கைகளை கடைபிடிக்கிற வரைக்கும் அடக்குமுறை சட்டங்கள் இல்லாமல் இங்கே ஆக முடியாது. நேருவாலும் முடியவில்லை, சரண் சிங்காலும் முடியவில்லை, இந்திராவாலும் முடியவில்லை. மூன்றாவது அமைத்தார்கள் இந்திரஜித் குப்தா, தோழர் இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சராக இருந்தார். அவரும் அடக்குமுறை சட்டங்களை கைவிடவில்லை, அவர்களும் பயன்படுத்தினார்கள். அடக்குமுறை சட்டங்களால் சிறைப்பட்டு ஆயிரக்கணக்கிலே சிறையில் இருந்து அரை பாய்ச ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து 77 ஆட்சியை பிடித்தார்களே ஜோதிவாசுவின் இடது முன்னணி. அந்த இடது முன்னணியுடைய முதலமைச்சராக வந்த புத்தேவ் பட்டாச்சாரியா மேற்கு வங்கத்தினுடைய கொடிய தடுப்பு காவல் சட்டத்தை கொண்டு வந்தார். எனவே தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரான போராட்டம் இத்தனை கூறுகளை உள்ளடக்கிய ஒன்று. நம்மை பொறுத்தவரை இந்திய தேசியமா, தமிழ் தேசியமா, சிறுபான்மை நலனா, பெரும்பான்மை நலனா, சமூக நீதியா, சமூக நீதிமா, எந்த கொள்கையாக வேண்டுமானால் ஜனநாயக முறையில் மக்களிடம் எடுத்து வைத்து எதற்கு ஆதரவு அளிக்கிறதோ அது வென்று விட்டு போவது. எந்த கூட்டணி வேண்டுமானாலும் ஜெயிக்கிறது, எந்த கட்சி வேண்டுமானாலும் ஒன்று நாம் உறுதியாக இருப்போம். எப்படி வழக்கு எதுவென்றாலும், குற்றம் எதுவென்றாலும், சட்டம் எதுவென்றாலும் தூக்கு தண்டனை கூடாது என்று ஒரு கொள்கை நிலையெடுத்து நிற்கிறோம். நிலைப்பாட்டின் அடையாளமான வி ஆர் கிருஷ்ணகிரிக்கு என்று பிறந்தனர். அதே போல யார் எந்த கட்சியில இருந்தாலும் எதற்கு போராடினாலும் அடக்குமுறை சட்டங்கள் பயன்படுத்துவதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது இந்த தமிழ் தேசத்தில் நாம் செய்கிற புதிய விதியாக இருக்கிறது. குலத்துவ மீது பாய்ந்தாலும் நாம் எதிர்ப்போம், வேறு எவர் மீது பாய்ந்தாலும் எதிர்ப்போம்,
ஒரு ஏழை தப்பித்தவை நாளைக்கு ஞானதேசியின் மீது பாய்ந்தால் அதை எதிர்ப்போம் என்பதை நாம் தெளிவாக உறுதியாக இருக்கிறேன். இரண்டாவதாக ஒரு குளத்தூர் மணி குறித்து மட்டும் இரண்டு செய்திகளை நான் சொல்ல வேண்டும். அரசாங்கம், அரசாங்க அதிகாரிகள் இந்த சட்டத்தை பயன்படுத்தும் போது என்ன செய்ய வேண்டும்? அதே என்ன சொல்கிறார், எல்லா தடுப்பு காவல் சட்டங்களும் சொல்லுகின்றன, குற்றமே செய்யாவிட்டாலும் குற்றத்தை தடுப்பதற்கான சட்டம் என்பதால் கையெழுத்திடுகிற அதிகாரி அவர் மூளையை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று நீங்கள் நிரூபித்தால் விடுதலை. இங்கே அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குமானால் இதே குளத்தூர் மணிக்கு என்ன செய்ய புரியல, தடுப்பு காவல் சட்டம் புதிதல்ல. ஒருமுறை தடுப்பு காவல் சட்டத்தில் போட்டார்கள், இவர் தன் சொந்த நிலத்தை விடுதலை புலிகளுக்கு கொடுத்தார், அவர்கள் ராணுவ பயிற்சி எடுப்பதற்கு இடம் கொடுத்தார் என்று போட்டார்கள். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது. நீரை சத்தியதேவா உட்கார்ந்திருந்தார் என்று நினைக்கிறேன், சத்தியதேவா மிஸ்ராவா என்று நினைக்கிறேன். மணிவரப்பு வழக்கறிஞர் சொன்னார், உண்மைதான், கொளத்தூர் மணி இவ்வளவு ஏக்கர் நிலத்தை அவருக்கு பயிற்சிக்கு கொடுத்தார், கொடுக்குமாறு வேண்டுகோள் கடிதம் எழுதியவர் மாவட்ட ஆட்சியருடைய பெயர் இது, அங்கே பயிற்சி கொடுத்தது இந்திய ராணுவ அதிகாரி இங்கிருந்தார் அவருடைய பெயர் இது, சொல்லுங்கள் யார் பேர் குற்றம்? சஞ்சய சொன்னார், அடுத்த வழக்கு வாயிலாக வருவதற்கு அவரை விடுதலை செய்ய வேண்டும், இதையே அரசை நான் நன்மையாக கண்டிக்க வேண்டியிருக்கும். மணி விடுதலை செய்தார். சீமான் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டார்கள். இந்த கூட்டத்தில் கொளத்தூர் மணி எங்களோடு பேசுவதாக இருந்தார், பேசுவதற்கு முன்பே அவர் கை செய்யப்பட்டார். அந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுதும் பிறகு சீமானுக்காக அறிவுரை கழகத்திலே முன்னிலையாகி நான் பாதித்த போதும் நான் ஒரு செய்தியை எடுத்து காட்டினேன். தேசிய இறையாண்மை எதிர்த்து இவர் பேசினார், இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினார் என்று அந்த உத்தரவு சொல்கிறது. இதோ இருக்கிறது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். நான் அந்த சட்டத்துடைய பிரதியை கையெழுத்திருந்தேன். அதனுடைய மூலாவது பிரிவிலே தான் எந்தெந்த குற்றத்திற்காக என்னென்ன காரணத்திற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது. இதிலே தேசிய இறையாண்மை, இந்திய இறையாண்மை என்ற சொற்கள் இருந்தால் காட்டுங்கள் என்று அந்த நீதிபதி கேட்டேன். அப்படி எதுவுமே இல்லை இல்லை என்றதும் குளத்தூர் மணி மீது போட்ட உத்தரவை ஒரு திருத்தம் கொடுத்தார்கள். அச்சகத்திலே பிழையும் திருத்தமும் எர்ராட்டா கொடுத்தார்கள். என்ன எர்ராட்டா தெரியுமா? குளத்தூர் மணி மீதான வழக்கில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையில் இந்திய இறையாண்மை எடுத்து பேசினார் என்று இருந்தது. இப்போது எர்ராட்டா சேர்த்தார்கள், இந்திய இறையாண்மை என்று வருகிற இடத்திலே நீக்கிவிட்டு பொது ஒழுங்கு என்று படித்துக் கொள்ளவும். ஏன்னா பப்ளிக் ஆர்டர் அந்த சட்டத்திற்குள்ளே வருகிறார். வழக்கமா ஏட்டையா வழக்கு போவார், நான் போகும்போது இவர் பூட்டை ஆற்றி கொண்டு நின்றான் என்று. இவர் போகும்போது மட்டும்தான் அவர் பூட்டை ஆற்றுவார், அதுக்கு பூட்டாற்ற கேசுன்னு ஜெயில பேரு. அது போல இப்ப இளையாண்மை எதிர்த்தார், தேசத்தை எதிர்த்தார், ஒருமைப்பாட்டை எதிர்த்தார் என்று இயற்கையை எழுதி பணிவு வைத்திருக்கிறார்கள். யாருமே வாங்க போடுகிறார். கொளத்தூர் பணி விரைவில் வெளியே வந்து விடுவார். நீதிமன்றங்களின் உத்தரவை மதித்ததில்லை. கடைசியாக அன்னைச்சரி மொழியில் அவர் போயிருக்கின்றார், நாங்கள் யாரும் போகவில்லை, தனித்து அவர் நின்றார். அந்த நீதிபதிகளிடம் சொன்னார், நான் உங்களிடம் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்றார். அந்த நீதிபதிகள் மூன்று மூத்த நீதிபதிகள் கேட்டார்கள், ஏன் என்றார்கள், உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். ஏன் நம்பிக்கை இல்லை என்றார்கள், ஐயா ஒரு முறை கொண்டு வந்து நிறுத்தினார்கள், என்னுடைய நியாயத்தை எல்லாம் நான் எடுத்து சொன்னேன், ஆனால் என்னுடைய தடுப்பு காவல் உத்தரவை நீங்கள் உறுதி செய்தீர்கள், நீங்கள் மூத்த நீதிபதிகள், வயதிலே மூத்தவர்கள், அனுபவத்திலே மூத்தவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், நீங்கள் என்னை விடுதலை செய்ய மறுத்தீர்கள், புதிதாக உயர் நீதிமன்றத்திலே பொறுப்பேற்றிருக்கிற இளம் நீதிபதிகள் என்னை விடுதலை செய்து விட்டார்கள், அது உங்களுக்கு மரியாதையாக இருக்காது அல்லவா, எனவே நான் உங்களிடம் எதுவும் பேச விரும்பவில்லை என்று குளத்தூர்மணி சொன்னார். சொன்னபடி அவர் விடுதலை செய்யப்பட்டார். வெள்ளிக்கிழமை கைது செய்து சனி ஞாயிறு பிணையில் வரவிடாமல் தடுப்பது போலத்தான் ஒரு மூணு மாதம் உள்ள போட்டான். இந்த கட்சிக்காரனும் பயப்படுவான் என்று ஜெயலலிதா கணக்கிடுகிறார். நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஐயாவே, எத்தனை தடுப்பு காவல் சட்டங்கள் வந்தாலும் முறியடிப்போம் முறியடிப்போம் நன்றி வணக்கம்.